அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வேலர் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், எந்த நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு வரும், இந்த வருஷம் வருமா அடுத்த வருஷம் வருமா, அதான் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் மெடிக்கலில் முக்கியமானது எதுன்னு பார்க்க போகிறோம். லாஸ்ட் எக்ஸாம் பாஸ் ஆனவங்க அவங்களுக்கு, அதில் வந்து ஃபெயில் ஆனவங்களுக்கு எப்போ வந்து அவங்களோட மார்க் பார்க்க முடியும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்று எக்ஸஸாக வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கா இல்லையா சார். நாங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டோம் சார், அவங்க டிஎன்எஸ்ஆர்பியில் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார்னு சில மாணவர்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து வாய்ப்பில்லை, கன்ஃபார்ம் வந்து ஜியோ போட்டாங்க. அது வந்து எப்படி அவங்க ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னு தெரியல. அது கொடுத்தாங்களா இல்லையான்னு நம்மளுக்கு தெரில. அதில் கொடுத்துருந்தாலும் அது வந்து அவங்க தெரியாமல் சொல்லியிருக்கலாம். இல்லாட்டி அவங்க வந்து ஆக்சுவலாக அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு அங்கே ஆர்டர் ஆனால் தான் அவங்க வந்து எதுவுமே மேக்ஸிமம் ஃபோனில் வந்து அதுமாதிரி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் லே பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னால் அது மாதிரி ரெக்கார்ட் பண்ணி இதில் ஏற்பட்டு விட்டுறீங்க. அதனால் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. மேக்ஸிமம் வந்து அது ஒரு என்கொயரிக்கு தான். அது உங்களுக்கு வந்து ஏதாவது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பற்றி இது பற்றிலாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு என்கொயரி ஜென்ரலாக வந்து டிஎன்எஸ்ஆர்பியை பற்றி, அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி, வேறு ஏதாவது என்கொயரி சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள், வயது இதுமாதிரி சந்தேகம்னா நீங்கள் கேட்டுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஜியோ போட்டாச்சு, பட்ஜெட்டில் போட்டு ஜியோ போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஎன்பிசிலேயே ஒரு நோட்டிஃபிகேஷனில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் போட்டு வெளியிட்டாங்க. அது நம்ம வந்து நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 10 வீடியோஸுக்கு பிஃபோராக நம்ம யூடியூப்பில் பார்த்தீங்கனாலும் இருக்கும், நான் போட்டிருக்கேன், அதை கமெண்ட்லேயும் நான் போட்டிருக்கேன். அதால் நீங்கள் அதை கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வச்சு நான் வந்து உங்களுக்கு ஒரு இதுவும் வீடியோவும் போட்டிருப்பேன். எஸ்ஐக்கு வந்து இந்த ஒரு இடத்துல வந்தால் என்ன ஏஜ்லாம் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். 33 வந்து 35 ஆகும், 30 BC அவங்க வந்து 32 ஆகும்னு சொல்லிவிட்டு நான் தெளிவாக போட்டிருப்பேன். வித் டேட்டா பத்தோட இந்த டேட்டா பத்தில் இருக்கவங்களாம் ஓகே அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறமா ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோ அதில் போட்டுறேன். அதேமாதிரி போலீஸ் கேட்குறாங்க, போலீஸுக்கு போடலை, போலீஸுக்கு இந்த வருஷம் வச்சு தான் போட்டிருப்போம், அது மட்டும் பார்க்காதீங்க. ஏன்னா இந்த வருஷம் போலீஸ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, அடுத்த வருஷம் தான் உங்களுக்கு போலீஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதில் இந்த வருஷம் வாய்ப்பு இல்லை. இந்த வருஷம் வந்து டிசம்பர் இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்ஐ கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதால் நீங்கள் நம்பி படிக்கலாம். கண்டிப்பாக வந்து இந்த மாதத்தில் வர வாய்ப்பு இருக்குது. அது தவிர்த்துன்னா ஜான்வரியில் உங்களுக்கு வந்துடும். ஆனால் அது வந்து ஜான்வரி போகிறது வந்து எக்ஸ்ட்ரீம் தான். அது போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இந்த மாதத்துலேயே வந்துடும். ஏன்னா நம்மளுக்கு அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, கடைசியாக 2020 வந்து எஸ்ஐ பாஸ் ஆகி உள்ளே போயிருக்காங்க. அதில் வந்து ஃபெயில் ஆனவங்கள்லாம் இன்னும் அவங்க படிச்சுட்ருக்காங்க, ஆர்வமாக படிச்சுட்ருக்காங்க. அது வந்து தான் சொல்கிற மாணவர்கள், நிறைய பேர் மாணவர்கள் வந்து அப்போ ஃபெயில் ஆனவங்க, நிறைய பேர் அதில் கேஸ்லாம் போட்டிருந்தாங்க. அவங்க எல்லாருமே உட்காந்து படிச்சுட்ருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த நோட்டிஃபிகேஷன். அதில் சீக்கிரம் வந்துடும், இந்த மாதம் வந்து கன்ஃபார்ம் வந்துடும். அதால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படுவானா, நீங்கள் படிங்க. இந்த மாதத்தில் வரும், நிறைய பேர் எப்போ வரும் எப்போ வரும் கேட்குறீங்க நோட்டிஃபிகேஷனு. நீங்கள் வந்து எதையும் நீங்கள் செல்லாம் யூஸ் பண்ணாமல் உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. என் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் ஒரு 70 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு எக்ஸாம் வந்துடும். உங்களுக்கு மார்ச்சில் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதால் நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சுருங்க. உங்களுக்கு போலீஸ் எக்ஸாமை பொறுத்தவரை இப்போதைக்கு இந்த மாதம் வர வாய்ப்பில்லை. ஜான்வரிக்கு அப்புறம் மார்ச்சுக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக போலீஸ் எக்ஸாம் வந்துடும். ஜான்வரிக்கு அப்புறம் மார்ச்சுக்குள்ளே உங்களுக்கு போலீஸ் எக்ஸாம் வந்துடும். அதனால் நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஏஜ் மட்டும் நாங்கள் அடுத்த வீடியோவில் போடுறோம். அது இல்லாமல் நம்ம கிளாஸஸ்லாம் போடுறோம், கிளாஸ் வீடியோலாம் போட்டிருக்கோம். நிறைய பேர் கொஸ்டின் கேட்டாங்க, அதுக்காக தான் நிறைய வீடியோலாம் அப்டேட் போட்டுட்ருக்கோம். பாருங்கள் கிளாஸ் இதெல்லாம், அதில் ஏதாவது டவுட்னா கேளுங்கள். தனியாக வந்து உங்களுக்கு அப்பப்போ வர வாரம் வந்து உங்களுக்கு கிளாஸும் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம போலீஸ் பாஸ் ஆனாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து மெடிக்கலில் முக்கியமானது எதுன்னா கண்ணு தாங்க. கண்ணு தான் மெயின், கண்ணு மட்டும். அதுவும் பார்த்திங்கன்னா கலர் பிளைண்ட்னஸ் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம், வாய்ப்பு இல்லை. அதே நீங்கள் வந்து தூரப்பார்வை கிட்டப்பார்வை வந்து சரி பண்ணிக்கலாம். இப்போவே நீங்கள் போய்ட்டு ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலையோ இல்லாட்டி கவர்மெண்ட்லேயோ நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னையிலாம் ஒரு இடம் இருக்குது, அங்கெல்லாம் நீங்கள் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஒரு 800 ஆகும், 800 ரூபீஸ் ஆகும். அவங்களே வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, உங்களுக்கு 6x6 இருக்குமே சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அதை வச்சுங்க. யாருக்கும் தெரியும் வச்சுங்க. சப்போஸ் உங்களை யாராவது ரிஜெக்ட் பண்ணாலும் நம்ம அதை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். அதை வச்சு ஜஸ்ட் செக் பண்ணிக்கங்க. சப்போஸ் இப்போ ஏதாவது சம்திங்னா நீங்கள் இப்போயே நம்ம அதை ட்ரீட்மெண்ட் எடுத்து க்யூர் பண்ணிக்கலாம். ட்ரீட்மெண்ட் எடுத்து க்யூர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், நிறைய இருக்குது, அதால் ஆப்ஷன் இருக்குது. அதால் நீங்கள் இப்போயே அதை வந்து பிஃபோராக செக் பண்ணிக்கோங்க.
ஏன்னா இன்னும் ஒரு 10 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்துடும். இப்போயே செக் பண்ணிங்கன்னா நீங்கள் தைரியமாக போகலாம். அங்கே போய்ட்டு நீங்கள் பயந்துக்கிட்டு அவங்க செக் பண்ணுறப்ப நீங்கள் பயந்துட்டு இதுவாகனாலே அதுவே உங்களுக்கு ஒரு உங்கள் பதட்டத்தை வச்சு அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு. அதில் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் போய் செக் பண்ணிவிட்டு எனக்கு எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி தைரியமாக இருங்க. ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க. அது இல்லாமல் நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சிருந்தேன், கட் ஆஃப் ஏன் அதிகமாச்சு? கட் ஆஃப் பற்றி பார்த்தீங்கன்னா ஏன் அதிகமாச்சுன்னா, எப்போவும் கேட்குற மாதிரி தான் கேட்குறாங்க, எப்பவும் படிக்கிற மாதிரி தான் பசங்க படிச்சுட்ருக்காங்க. இந்த வாட்டி ஏன் கட் ஆஃப் அதிகமாச்சுன்னா, ஒரு ஆறு மாதம் 7 மாதம் வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்கலுக்கு ட்ரைனிங் இருந்துச்சு. இதில் என்னென்னா நிறையா நோட்டிஃபிகேஷன் வராதால் டிஎன்பிசி பசங்களாம் வந்து எக்ஸாம் எழுதிட்டாங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த வேலையும் இல்லை, நோட்டிஃபிகேஷன் இல்லை, அதனால் அவங்கள வந்து கொஞ்சம் பேர் வந்து ஒரு பாதிக்கு பாதி பேர் வந்து ஃபிசிக்கலுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபிசிக்கலுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களும் பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகிட்டாங்க. அதால் ஓவரால் கட் ஆஃப் ஏறி போயிடுச்சு. இதுதான் மெயின் ரீசன் எனக்கு தெரிஞ்சு. அதால் நீங்கள் ஒரு காம்படிஷன் அதிகமாகிடுச்சு படிக்கணும் பயப்படுவோன்னா நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உண்டு. காம்படிஷன் அதிகமாகிடுச்சு தான், எப்போவும் வந்து நாலு நாள் அதிகமாகிட்டு தான் இருக்குது. வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு குறையிறப்ப காம்படிஷன் வந்து அதிகமாக தான் ஆகும். அதனால் நீங்கள் வந்து அது சம்மந்தமாக நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. நீங்கள் வந்து உட்காந்து படிங்க. நீங்கள் வந்து போன எக்ஸாமில் தோல்வி விட்டுருவோங்க. நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணி பாருங்கள், நான் எவ்வளோ நேரம் படித்தேன், நான் என்னென்ன படித்தேன். நான் வந்து ஓல்டு சிலபஸ் கேர் எடுத்து ஃபுல்லாக படிச்சிட்டோன்னா நியூ சிலபஸ் படித்தேன்னா அப்படின்னு பாருங்கள். நிறைய பேர் நியூ சிலபஸ் மட்டும் படிச்சிருப்பீங்க போன எக்ஸாமில், அவங்களுக்கெல்லாம் வந்து இதுவாகிருக்கும், நிறைய பேருக்கு பாஸ் ஆகிருக்க மாட்டிங்க. ஆனால் போன வாட்டி வந்து மிக்சிங்காக 2 சிலபஸும் கேட்டாங்க. ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூ சிலபஸ் தான் கேட்க வாய்ப்பு இருக்குது, கேட்பாங்க. அதனால் நீங்கள் நியூ சிலபஸ் மட்டும் படிங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தேர்வு ஆகாதவர்கள் மார்க் எப்பொழுது பார்க்க முடியும்? இவங்க வந்து இந்த வாரத்தில் வந்து உங்களுக்கு வந்து நீங்களே வந்து உங்களோட யூசர் ஐடி டிஎன்யூஎஸ்ஆர்பி ஐடி ப்ளஸ் பாஸ்வேர்டு இருக்கும் உங்களுக்கு. இந்த வாரத்தில் உங்களுக்கு அது வெளியிட்டுருவாங்க. வெளியிட்டாங்க நீங்களே அதை ஓப்பன் பண்ணி உங்கள் மார்க் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து சப்போஸ் நிறைய பேர் வந்து 0.5 போயிடுச்சு சார், 1 மார்க்கில் போயிடுச்சு சார், நான் எவ்வளோ மார்க் வரும், நான் என் மார்க் எடுத்தவங்க மற்றவங்க பாஸ் அது மாதிரி நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும். அப்போ தான் உங்களுக்கு ஓவரால் கட் ஆஃப் போடுவாங்க, எல்லாமே போடுவாங்க இந்த வாரத்தில். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னு. இப்போயே நிறைய பேர் ஆர்டிஆ அது இது போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். அவங்க மார்க் என்னன்னு பார்த்துங்க. அது இல்லாமல் நீங்கள் வந்து எக்ஸாமில் வந்து அப்படி தான் கரெக்டாக சரியாக டிக் பண்ணிட்டு வந்தீங்களான்னு பார்த்துக்குங்க. ஏன்னா அவங்க வந்து பக்காவாக டிஎன்யூஎஸ்ஆர்பியில் பக்காவாக பண்ணுவாங்க, எந்த விதமான மாற்றமும் கிடையாது, எல்லாமே நேர்மையாக பக்காவாக பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து அது சம்மந்தமாக வந்து நீங்கள் எதாவது பொருளே கிளப்பிட்டுருக்காதீங்க. நீங்கள் வந்து பக்காவாக தெளிவாக இருந்துக்கோங்க. தெளிவாக இருந்து சப்போஸ் எதாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக போகலாம். நீங்கள் ஆர்டிஐயில் கேட்டு உங்களோட ஆன்சர் ஷீட்டே நீங்கள் வாங்கலாம். அதனால் நீங்கள் அது சம்மந்தமாக நீங்கள் வந்து பயப்படுவானா, ஐயோ ஏமாத்திட்டாங்க அப்படின்னு போயிட்டாங்க, கஷ்டப்பட்டவங்க போயிருக்காங்க. நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படணும். சப்போஸ் யாருக்கா மிஸ் ஆச்சுன்னா நான் சொல்கிற மாதிரி இது மாதிரி இந்த ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் மார்க் என்ன பார்த்துட்டு ஆர்டிஐயில் போட்டு உங்கள் ஆன்சர் ஷீட் பாருங்கள், எடுங்க. அதில் நீங்கள் எப்படி கரெக்டாக இதோட நீங்கள் பார்த்து உங்களுக்கு வந்த மார்க்கோடு அதிகமாக வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கோர்ட்டுக்கு நீங்கள் போயிட்டு அப்பீல் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு சம்மந்தமாக நீங்கள் இது பண்ண வேணாம். நம்ம சொன்ன மாதிரி எஸ்ஐ பிசி நோட்டிஃபிகேஷன் பற்றி நம்ம சொல்லியாச்சு. வேறு ஏதாவது டவுட் இருந்தால், மாணவர்களுக்கு டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து அடுத்த வீடியோவில் நீங்கள் போடுற கமெண்ட் வச்சு நம்ம வீடியோ போடலாம். உங்களுக்கு என்ன டவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் தான் நிறைய மாணவர்கள் கேட்குறாங்க. ஏன்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, ஜியோ இருக்குது, உங்களுக்கு ஜியோ இருக்குது. ஜியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுலேயே கீழே ஜியோவில் யார் யாருக்கெல்லாம் இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைடு தலைமைச் செயலர் கவர்மெண்ட் சைட்லேருந்து அமிச்சாங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பி, தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் போர்டு ப்ளஸ் ஃபாரஸ்ட்டு, டிஎன்பிசி, இது மாதிரி எல்லாருக்கும் வந்து சர்க்குலர் அமிச்சாங்க. அந்த சர்க்குலருக்கு அந்த சர்க்குலர் படி தான் நடக்கும். நீங்கள் அது கவலையே படவேனா, கண்டிப்பாக உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதால் நீங்கள் வந்து நீங்கள் தாராளமாக கண்ணை மூடிட்டு படிக்கலாம், உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. லாஸ்ட் எஸ்ஏ எக்ஸாம் எழுதினவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு ஏஜ் 2 வருஷம் எக்ஸ்டென்ட் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் அந்த லாஸ்ட் எஸ்ஏ எக்ஸாம் எழுதினவங்க எல்லாருமே எழுதுவாங்க. அதால் காம்படிஷன் அதிகமாக இருக்குது, அதுதான் சொல்ல வரேன். போஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மிங்க, அரௌண்ட் 500 தான் இருக்கும். அதால் நல்லா படிங்க. நம்ம அகாடமிலையும் எஸ்ஐ பேட்ச் வந்து நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, 100 பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. பழைய பேட்ச் போயிட்டுருக்கு, நியூ பேட்ச்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.